அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு காலிஃப்ளவர் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நான் ஆட் பண்ணும்போது சொல்கிறேன், அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். ஒரு வேளை டவுட்டாக இருந்தால் நீங்கள் அங்கேருந்து பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அந்த உப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியில் வந்து இந்த உப்பு வந்து நல்லா கரையட்டும். இப்போ இதில் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர்ஸ்லாம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இதில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கலாம். இது வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு அந்த காலிஃப்ளவர் போட்டு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். அந்த மாதிரி ஊறுச்சுன்னா அதில் ஏதாவது பூச்சி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால தான் இதை ஒரு 10 நிமிஷம் இப்போ நம்ம ஊற வைக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை வெளியே எடுத்து சாதாரண தண்ணியில் ஒரு 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஊறுகாய் செய்யலாம். எப்போவுமே காலிஃப்ளவரில் வந்து நிறைய பூச்சிகள் எல்லாம் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சோம்னா அந்த பூச்சியெல்லாம் உடனே வெளியில் வந்துடும். அதனால தான் நம்ம உப்பு தண்ணியில் ஊற வைக்கிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த காலிஃப்ளவர் எடுத்து சாதாரண தண்ணியில் போட்டு ஒரு 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நார்மல் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப் போல் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம கழுவி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதோட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லா காலிஃப்ளவரும் இதில் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி கரெக்டாக 3 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிருக்கு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். தட்டில் போட்டு நம்ம வந்து இதை வெயிலில் கொஞ்ச நேரம் காய வைக்க போகிறோம். இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட காய வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே கூட காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை நல்லா காய வச்சு கையில் ஈரம் ஒட்டாத அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் 2 மணி நேரம் காய வச்சேன் வெயிலில். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கையில் இந்த மாதிரி தொட்டோம்னா ஈரம் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா காய வைக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ட்ரையாக பவுடராக சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங்காக நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை சூடு பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் போல் சூடு பண்ணால் போதும். 1 கப் காலிஃப்ளவருக்கு நமக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலே போதுமானது. இதை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒன்ஸ் இது நல்லா சூடாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அதோட நம்ம ட்ரையாக அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதோட சேர்த்துடலாம். மிளகாத்தூள் வந்து எப்போவுமே எந்த டிஷ்லையுமே வெயில் டைமில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உடம்புக்கு நல்லது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மசாலாவும் ஆயிலும் படுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் நம்ம இதில் சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு காலிஃப்ளவர் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். காலிஃப்ளவர் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஊறுகாய் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஊறுகாயை நல்லா ஒரு சுத்தமான டப்பாவை கழுவிட்டு சுடுதண்ணியில் அதை நல்லா காய வச்சு அதுக்குள்ளே இந்த ஊறுகாயை வச்சு 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இப்போ வந்து 2 நாள் வரைக்கும் இந்த ஊறுகாயை வெயிலில் சும்மா அப்படியே அந்த டப்பாக்குள்ளேயே வச்சு கூட கொஞ்ச நேரம் வெயிலில் காட்டி காட்டி எடுத்துக்கோங்க. 2 நாள் பொறுத்துட்டு நீங்கள் 3வது நாள்லேருந்து இந்த ஊறுகாயை சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே இந்த மசாலாலாம் இந்த காலிஃப்ளவர் உள்ள நல்லா இறங்கிடும். சூப்பரான டேஸ்டியாக இருக்கும். சுத்தமான கரண்டியை வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் அந்த டப்பாவிலேருந்து இந்த ஊறுகாயை எடுத்து சாப்பிடலாம். 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும்.
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் ஊர்கா. நிறைய பேருக்கு காலிஃப்ளவர்னா ரொம்ப பிடிக்கும். அதை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. எங்களோட இந்த சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல இன்னும் பல வீடியோஸ்க்கு நன்றி, வணக்கம்.